கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். சீனாவின் ஷாங்காய் நகரின் 42 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. மின்சாரம் உள்ளிட்ட விலை உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆவின் நிறுவனத்தின் சிறப்பு புதிய இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். கனடிய செய்திகள். அலெக்ஸ் என்கிற 5 வயது சிறுவன் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு 4.5 ஆண்டுகளாக சிகிச்சை நடைபெற்று வருகிறது. தற்போது புற்றுநோய் முற்றிய நிலையில் சிகிச்சை பலனளிக்காத என்று மருத்துவர்கள் கூறியதால் அவரது குடும்பத்தினர் அவனது விருப்பத்தை நிறைவேற்ற முனைப்போடு இருந்தனர். நயாகரா நீர்வீழ்ச்சியை காண வேண்டும் என்பது அந்த சிறுவனின் ஆவலாக இருந்தது. ஆனால் மருத்துவர்கள் அவனை அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் ஹாலோவின் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் நூற்றுக்கணக்கானோர் பல்வேறு விதமாக உடையணிந்து அவனது தெருவை அலங்கரித்தனர். அச்சிறுவனுக்கு இது மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்தது. இந்திய செய்திகள். மின்சாரம் உள்ளிட்ட விலை உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரியில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தனன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணன் இபிஎஸ் ஆட்சி நடத்தும் போதும் சரி, அம்மாவுடைய ஆட்சியிலையும் சரி, ஊழலாட்சின்னு கவர்னரை பார்த்து இவங்க தான் மனு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு கவர்னர் என்ன சொல்றாங்கன்னா, ரெட்டை ஆட்சி நடத்துதா மத்திய அரசுன்னு கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க மனு கொடுத்தா அது சக்கரை, நாங்க மனு கொடுத்தா அது பச்சை மிளகாயா இல்ல கேக்குறேன். அதனால சொல்றேன், பொய்யை நம்பி மக்கள் ஏமாறக்கூடாது. மக்களிடம் எடுத்து சொல்லி நாம் மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை உருவாக்குவதற்கு தொடர்ந்து பாடுபட வேண்டும். உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி போஸ் கொடுத்தாரு. சக மாணவர்களோட போஸ் கொடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கு, ஒரு 2-3 கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி முடித்த உடனேயே வரவழிச்சு கையை கழுவிட்டு அவர் பார்த்து சாதம் கூட சாப்பிட்டு முடிக்கல. வெறும் போஸுக்காக ஒரு 2 வாய் எடுத்து வாயில் வச்சாரு. ஊட்டின உடனே எச்சு எங்கே அவர் வாய் உள்ளே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி அருவறுக்கத்தக்க வகையிலே ஒரு முதலமைச்சர் பொறுத்த வரையில இப்படி செயல்பட்டிருக்கின்றார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கில்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் அருண்குமார் என்பவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கிரிப்டோ கரன்சி மூலம் அதிக லாபம் பெற்றுத் தருவதாக கூறி தன்னிடம் சிலர் மோசடியில் ஈடுபட்டதாகவும், இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரிடமும் டிஜிபி அலுவலகத்திலும் புகார் மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இல்ல உண்மைதான், எல்லா காவல்துறையும் பிளஸ் கவர்மெண்ட் சைடு வந்து சொல்றாங்க, இது வந்து எம்எல்எம் பிசினஸ் நெட்ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டான்ட்டு. நம்மளுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கு, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, நானும் கொஞ்சம் சீக்கிரம் சம்பாதிக்கணும்ட்டு. அதுல வந்து என்னுடைய ஓன் ரிஸ்க்ல தான் போட்டேன் அது. இப்போ நான் யாரையும் வருபத்தை உள்ள கொண்டு வரல, என்னோட ஓன் ரிஸ்க்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன். அதை பார்த்து 4 பேர் வந்தாங்க, அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது அவங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் கிடைச்சிது. பிளஸ் கம்பெனி சைடு வந்து ஆஃபர் எல்லாம் வந்திருக்கு, எல்லாருக்கும் அந்த ஆஃபர் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்து எங்கிட்ட வந்து எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் வந்து நீங்கள் தான் பொறுப்பு எல்லாமே, நீங்கள் வந்து எல்லாமே கொடு, மக்களுக்கு கொடுக்க சொல்லி என்ன கேட்குறாங்க. இப்போ நான் ஒருத்தனை வந்து எல்லாருக்கும் என்னுடைய தரப்பில் என்ன நான் எல்லாம் கொடுத்துருக்கேன், வித்த ப்ரூஃப் போட வச்சுருக்கேன். நான் என்னுடைய தரப்பில் என்னென்ன பிஸ்னஸ் வந்திருக்கோ எல்லாருக்கும் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் என்ன பண்ண சொன்னால் நான் என்னுடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தான் கொடுத்தாங்க. அது போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு, தேசிய அளவில் உடல் கட்டமைப்பு மற்றும் உடற்தகுதி போட்டி மதுரையில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழ்நாடு தேசிய உடல் கட்டமைப்பு சங்கத்துடன் இணைந்த இயக்குனர் அமீர் நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். போதைப் பொருட்களை தடுக்க அரசு தான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திரைப்படத்தின் மூலம் அதன் பாதிப்புகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் கலைஞர்களுக்கு இருக்கிறது என்றும் அப்போது அமீர் கூறினார். அதுதான் நான் சொல்றேன், நான் 10 இயர்ஸாக நான் வந்து ஜிம்முக்கு போறேன் வைக்கிறேன். நான் எங்கிட்டையும் நிறைய சொல்லுவாங்க, சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, இந்த டேப்லெட் எடுத்துங்க, அந்த டேப்லெட்.
அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இயற்கை உணவுகள்லேயே பண்ண முடியுன்றது தான் எல்லாம் இப்பவுமே இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு பாடி பில்டிங் பண்ணாங்க, இப்போ என்ன இப்பவும் பண்றாங்க இவங்க. ஆர்டிபிஷியலா வந்து சடனா கிடைக்கணும், இன்ஸ்டன்டா எல்லாம் வந்து அதுவே தப்புன்னு தான் நான் சொல்றேன். நான் டேப்லெட் போடக்கூடாது, ஸ்டெராய்டு போடக்கூடாது, அதெல்லாம் தப்புன்றதுதான் என்னுடைய கருத்து. சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஓமந்தூரார் மருத்துவமனையில் 19 வகையிலான துணை மருத்துவ படிப்புகளுக்கு தரவரிசை பட்டியலை அமைச்சர் மாசு வெளியிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். துணை மருத்துவ படிப்புகளுக்கு 87,764 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். வரும் 21 முதல் 10 நாட்களுக்கு ஆன்லைன் வழியில் கலந்தாய்வு நடைபெறும் என்றும், பின்னர் ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு 2 கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்று சென்னை கோவை மாவட்டங்களில் அதிகரித்துள்ளதாகவும், முன்னெச்சரிக்கையாக சென்னையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும் மாசு தெரிவித்தார். குறிப்பா செவிலியர் படிக்கிறாங்கன்னா அரசுல வேலை வாய்ப்பு இருந்தா இங்க வரலாம், இல்ல தனியார் மருத்துவமனைகளுக்கு போகலாம். அங்கேயும் இல்லையா அடுத்தடுத்து அவங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் வெளிநாடுகளுக்கு போவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி தான் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிப்பவர்களுக்கு இல்லை நிறைய பேர் தப்பான ஒரு புரிதல் என்னன்னா, எந்த ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் படித்து முடிச்சிடும், நாங்கள் அரசாங்கத்தில் படித்தோம், அரசு கல்லூரியில் படித்தோம், எங்களுக்கு அரசு வேலை தரணுன்றாங்க. அது மாதிரி படித்து முடித்து அத்தனை பேருக்குமே எந்த அரசுமே வேலை தர முடியாது. சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் அலுவலகத்தில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் ஆவின் நிறுவனத்தின் சிறப்பு புதிய இனிப்பு வகைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். வியாபார நோக்கத்தோடு இன்றி சேவை மனப்பான்மையோடு வருகிற ஆயுத பூஜை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டிற்காக இந்த இனிப்பு வகைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். நாங்கள் பழைய ரேட்டு தான் வச்சுட்டு இருக்கோம், 3 ரூபா தமிழக முதல்வர் வச்சிருக்கணுங்க. 3 ரூபா குறைச்சி ஏறக்குறைய 270 கூட லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 85 ரூபா லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. அதே மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஏழை எளிய மக்கள் பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் பயன்படுத்துகின்ற எசென்சியல் பொருள்ன்ற காரணத்தால் அவர்களுக்கு அதே நிலையில் பரவாயில்ல, நாங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். உலக செய்திகள். சீனாவின் ஷாங்கா நகரின் 42 மாடி கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. 715 அடி உயரமுள்ள இந்த கட்டடம் முழுவதும் தீயில் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக வாகனங்களில் வந்து தீயை அணைக்க போராடினர். கட்டடம் மொத்தமும் தீக்கிரையானதால் அப்பகுதி எங்கும் புகை மண்டலம் ஆனது. இத்தீ விபத்தில் உயிரிழப்புகள் குறித்த இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. Like and subscribe to Abler HD Canada and press the bell icon.